वेलकम बैक टू मै चैनल इनकी नम्बर पाक पोरोना रवे और पूरी बीट्रूट पूरी पाक पोरो अदुक्कु ना और कप रवा एडुत्तु वच्चिरुक्केन और चिन्न बीट्रूट वंदु कुट्टी कुट्टिया कट पण्णि वच्चिरुक्केन इदु अरच्चिक्कलाम कल टीस्पून सीरकम और कोंजमा सक्करै तेवियान अलवु उप्पु और स्पून नेय् वांग इदु एप्पडि सेय्यलाम्नु पाक्कलाम मोदल्ल ना वंदु रवैय अरच्चिक्कणुम रवैयुम बीट्रूट्टुम अरच्चिट्टु वंदिडरेन रवैय अरच्चाच्चु इदु नल्ला पौडर आगणुम्नु अवश्यम् इल्लै अरंजा पोदुम कोंजम् अप्पडियै रवरवैया इरुंदालुम परवाइल्ल பீட்ரூட்டும் அரைச்சிட்டு வந்துட்டேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக சர்க்கரை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் இதெல்லாம் இப்போ அந்த கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூரி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன் இந்த பதத்துக்கு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் இப்போ இதில் வந்து மேலே கொஞ்சமாக எண்ணெயை தடவி வச்சிடுறேன் ஒரு பத்து நிமிஷம் இது ஊறுச்சுன்னா நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் ஸோ 10 மினிட்ஸ் இது ஊறட்டும் இப்போ இந்த மாவை வந்து குட்டி குட்டி பால் சைஸ்க்கு உருட்டிக்கலாம் பூரி போடுற அளவுக்கு நீங்கள் மைதாமாவோ இல்லை கோதுமாவோ டஸ்ட் பண்ணியோ உருட்டிக்கலாம் இல்லை எண்ணெயை தேய்ச்சி உருட்டிக்கலாம் நம்ம யூஸ்வலாக பூரிக்கு என்ன பண்ணுவோமோ அதே தான் நான் மாவெல்லாம் உருட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் திரட்டிக்கலாம் நான் இப்போ சப்பாத்தி கல்ல வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ இது குட்டி குட்டியாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் மாவு வந்து திரட்டிட்டேன் இப்போ நம்ம வந்து எண்ணெயை ஹீட் பண்ணி பூரி பொரிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ பூரி போட்டு எடுத்துடலாம் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது ஒரு மிதமான சூட்டில் வந்து பூரியை போட்டு எடுத்துடலாம் பூரி நல்லா உப்பி வந்துடுச்சு இது நல்லா வேகணும் ரெண்டு சைடும் பீட்ரூட் பொரியலோ காயோ கூட்டோ பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க நம்ம இது மாதிரி கலர்ஃபுல்லாக பூரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்டியான ஹெல்த்தியான பூரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இதுக்குள்ளே கூட நம்ம பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க டொமேட்டோ கெச்சப் உருளைக்கிழங்கு மசால் எது வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் இதை மாதிரி ஸ்டஃப் பண்ணி கொடுத்தோன்னா பானிபூரி சாப்பிட்ற மாதிரி அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ